அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வல்லப்பிரமணன் அருள் செய்த சுத்தசன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களாகவும் பல்வேறு சொற்பொழிவு வாயிலாகவும் வந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் 3/2/1980 முதல் 22/6/1980 வரை தயா விசார தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியதை தயவு திருமதி காந்திமதி அம்மா ஆசிரியை அவர்கள் பெருந்தயவு முயற்சியால் குறிப்புகள் முழுமையாக எடுக்கப்பட்டன. தயாநிதி சுவாமிகளே சரிபார்த்தும் தந்த அக்குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் தயா விசாரம் தொகுப்பு 2 என்ற வகையில் வெளியாகி இருக்கின்றது. அதில் இதுவரை 16 அத்தியாயங்கள் அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்பட்டன. இன்றைய தேதியிலே 17வது அத்தியாயத்திலே உண்மை என்ற தலைப்பின் கீழ் சுவாமி அவர்கள் 8/6/1980 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. உண்மை என்பது இவ்வார தலைப்பு. இது சென்ற வாரத்து கடவுளும் தெய்வமும் என்ற விரிவுரையை தழுவி விளக்கப்படும் ஒன்றேயாம். உண்மை என்ற சொல்லை உள் பிளஸ் மை என பிரித்து கொள்ளலாம். இவ்விரு பிரிவுக்கும் முன் கட என்ற பகுதியை சேர்த்தால் கட பிளஸ் உள் சீக்வல் டு கடவுள் என்றும் கட பிளஸ் மை சீக்வல் டு கடமை என்றும் ஆம். இந்த கடவுள் கடமை இரண்டுமே மக்கள் வாழ்வை நிறைவுபடுத்தி இன்பத்தில் தழைத்து ஓங்கச் செய்வதாம். கடவுள் என்பதில் கட புறம் சூழ்நிலை அல்லது இடமாம். உள் என்பது அந்த கட உக்கு அகமாய் இருப்பது. நம்முடைய உடலே ஒரு கடம் எனலாம். இதற்கு உள்ளிடத்து இருப்பதும் ஆன்ம அணுவாகிய கடத்து உள்ளிருப்பதும் அண்ட பிண்டங்களுக்கும் அகண்ட பிரபஞ்சத்திற்கும் அகக்காரணமாயிருப்பதும் எதுவோ அதுவே கடவுளின் அருட்சக்தி அல்லது அருள் ஆம். இவ்வருள் உள்ளாய் அகத்திருக்க கடம் புறம் சூழ்ந்து உள்ளதாம். அக அருள் ஒன்றாயிருக்க புறக்கடம் ஐவண்ணமாய் கூடி திகழ்கின்றதாம். இவ்வுண்மை ஆன்மநிலை நின்றுதான் தெளிவாய் அறியலாகும். கடவுள் அகண்ட வெளியில் நிரம்பிய ஏக பரம்பொருளாய் இருப்பதோடு தன் உண்மையை அனுபவத்தில் விளங்கச் செய்யவே அணு அணுதோறும் எவ்விடத்தும் எக்காலத்தும் தன் முழு இயல்போடு விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி இருப்பதாலே ஒரு குறிப்பிட்ட அணுவைச் சூழ மனித வடிவம் தோன்றி வளர்ந்து உண்மையை அறிகின்ற அருள் அறிவு கொண்டிலங்கும் போதுதான் அகத்திருந்து விளங்குகின்ற அருட்பெரும் கடவுள் உண்மை தெரிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த மனித வடிவில் அந்த குறிப்பிட்ட அணு ஒன்றாகிய அருளை அகம் கொண்டு திகழ சூழ் உயிர் உடல் உலகு எல்லாம் கடமாக அறியலாகும். ஆகவே இந்த அக அருளும் புறக்கடநிலையும் கூடிய ஒன்றே நம் ஒவ்வொருவரின் ஆன்மா ஆக இருக்கின்றதாம். எனவே ஆன்மா என்பது கடவுள் உண்மையை உட்கொண்டு அருளால் அகண்ட இறை அனுபவத்தோடு விளங்கவல்ல ஓர் அணு வடிவமே என்பது தெளியலாகும். ஆன்ம அணுவைச் சூழ உருவாகி திகழும் கடம் ஐந்தியல் கொண்டு விளங்குவது. இவ்வுண்மையை அடிப்படையாய்க் கொண்டே தமிழ் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அமைத்துள்ளனர். க முதல் உயிர்மை வரிசையில் தொடக்க எழுத்தாகும். ட ஐந்தாவது உயிர்மை வரிசை தொடக்க எழுத்தாம். ஆகவே இக்கட உண்மை ஐநிலை கொண்டதாய் குறிக்கப்படுகின்றதாம். ஒன்றாகிய அருட்பெரும் கடவுள் ஆன்ம கடத்துள் மாற்றமின்றி ஒருபடித்தாய் இருந்து கொண்டிருக்க அதன் ஐஞ்சக்தி செயலால் தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் ஐவண்ணம் கொண்டு உருவாகியுள்ளனவாம். பஞ்சம் என்றால் 5. பிற என்னும் அடைமொழி சேர்ப்பால் பிரபஞ்சம் ஆகும். இந்த பிற என்ற அடைமொழியின் பொருள் சிறப்புடைய தெய்வத்தன்மை கொண்டது ஆம்.
புறத்தே பிரபஞ்சப் பெருவெளியில் ஒளிமயமாய் நிறைந்துள்ளது. நம் தேகமாம் சிற்பிரபஞ்ச வடிவில் அவ்வொளி உயிர் சூட்டோடு நிலவுவது. மேலும் அதுவே ஆன்மாவில் ஐந்தியில் கொண்ட அருட்பெரும் சக்தியாய் திகழ்கின்றதும் கடவுள் அனுபவத்தின் பொருட்டேயாம். வள்ளலார் அனுபவமலையில் இந்த மூன்று நிலை கொண்ட அருட்ஜோதி கடவுளை இப்படி வழங்கியுள்ளார். அனுபவமாலை பாடலின் 54 திருவருட்பா. இற்றறியேன் இருந்திருந்து இங்கு அதிசயப்பதின் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதொரும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்டபரி செண்புகழ்வேன். காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்டபரி செண்புகழ்வேன். அண்டப இருண்டம் தோற்றறியா பெருஞ்சோதிமலை பரநாதத்தே தோன்றியதாங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றதுதான். தோற்றறியா பெருஞ்சோதிமலை பரநாதத்தே தோன்றியதாங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றதுதான். மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொழிக்குள்ளாடும் வள்ளல் அருள் ஒளியோ ஈததிசையுக்கும் வகையே. தோற்றறியா பெருஞ்சோதிமலை பரநாதத்தை தோன்றியது அங்கதன் நடுவே தோன்றியதொன்றதுதான். மாற்றறியா பொன்னொழியோ மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொழிக்குள்ளாடும் வள்ளல் அருள் ஒளியோ மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொழிக்குளாடும் வள்ளல் அருள் ஒளியோ ஈததிசைக்கும் வகையே. ஒருமையும் உள் உருக்க தயவும் கொண்டு உளம் சலியாத தீபம் போல் இருக்கும் தருணம்தான் மூன்றாகிய ஜோதி நிலையுண்மை வெளியாகின்றது. அருஞ்சோதி கடவுள் வாழ்வு சத்விசாரத்தால் அக அருள் நிலை நின்று ஐவண்ணக் கடத்தே வாழ்க்கையை நடத்தல் வேண்டும். இதுவே உள் பிளஸ் மை எனும் உண்மை வாழ்வு ஆம். அருள் உணர்வோடு ஆன்ம நிலை நின்று புற உலகில் வாழ்வதே கடவுள் உண்மை வாழ்வாகும். இந்த உண்மை வாழ்வே நமது உண்மை கடமையாம். புறத்திருந்து கடவுள் ஒளியை தம் அகத்தில் கண்டவர்கள் அதனையே பற்றி உள் அழுந்தி கிடந்து புற உலகையும் உயிர் உடலையும் தாம் புரிய வேண்டிய பணியையும் மறந்து யாவையும் துறந்து உட்புதைந்து சமாதியில் மறைந்து வாழ்வற்று போய்விட்டார்கள். கடவுள் வேறு தாம் வேறு என்றும் பிரிந்துள்ளதாக எண்ணி மறுபடியும் அக்கடவுட் கலப்பு எய்த முயன்று வந்தனர் முன்னெறியாளர் பலரும். இந்த கருத்தோடுதான் சமயங்கள் மதங்கள் கொள்கை கோட்பாடுகள் பலவும் வகுத்தளித்தனர். அவற்றால் எல்லாம் ஒன்றான மக்கள் சமுதாயம் பலவாக பிரிவுபட்டு சிதைந்து கொண்டிருப்பதையே காண்கின்றோம். இந்நிலையை மாற்றியமைத்து யாவரையும் ஓய்விக்கவே ஒன்றாகிய அக அருள் நிலை நின்று தயவு நிரம்பியவர்களாய் எல்லோரும் வாழ வகை செய்ய வந்தது சுத்த சன்மார்க்கம். இது அக நின்றே அனகமாய் செயல்படுவது. இச்சுத்த சன்மார்க்கமே உலகம் முழுமைக்கும் பொருந்தும். பிரிவுபட்டு சிதைந்து கொண்டு இருக்கும் மக்கள் சமுதாயத்தை ஒன்றுபட்டு ஒத்து வாழ வழி செய்வதுதான் இவருடைய அருட்பெருநெறியாம். நடராஜபதி மாலையில் சாகாத கல்வியே கல்வியொன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே. சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகுமறிவுமலமைந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். தகும் அறிவுமலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டுகொண்டே பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியைந்தடைந்துலகமெல்லாம் மகாதலுரையலாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம்.
வேகாத காலாதி கண்டுகொண் எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய் தொழிலதாகும் இன்னான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகம் எல்லாம் மாகாதலுறையெல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மாகாதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்றுரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தனை தேற்றி அருள் செய்த சிவமே மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என தேற்றி அருள் செய்த சிவமே சிற்றபையினட நின்ற ஒன்றான கடவுளே தெய்வநலராஜபதியே சிற்றபையின் நடு நின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜ பதியே திருவருட்பா. இதில் ஆன்ம சிற்றபையில் நிலைத்துள்ள தனிப்பெரும் கருணை கடவுள்தானே அருட்பெரும் ஜோதி நடனபதியாய் ஆனந்த நடம் புரியும் தெய்வமாய் கண்டுகொள்ளப்படும். இதுவே உண்மை வாழ்வு தருவது. அகமிருந்து தயவோடு வாழ்தலே சுத்த சன்மார்க்கம் என்பதை உணர்த்துகின்றனர். இந்த வாழ்வு ஏற்பதற்கு இதில் நான்கு படிகள் குறிக்கப்படுகின்றன. இவை கொண்டதுவே சுத்த சன்மார்க்க மரபு என்றுள்ளார். இந்நான்கு நிலைகளிலே முதலில் குறிக்கப்படுகின்றது சாகா கல்வி. இது பொருளால் பொருளுக்காகவே கற்கும் புறக்கல்வி அல்ல. அருளால் அருளுக்காகவே கற்று அருளின்ப அனுபவத்தோடு என்றும் மரணமெலா வாழ்வில் விளங்கி கொண்டே இருப்பதாம். இதைத்தான் வள்ளலார் கற்றது ஓதாமல் உணர்ந்ததும் ஆம். இரண்டாவதாக கூறப்படுவது ஒன்றே சிவம்தான் என்று அறிகின்ற அறிவே எனப்படுகின்றது. இங்கு சிவம் என்பது இன்றைய சைவ சமய கற்பனா தெய்வம் அல்ல. நித்தியமாயுள்ள சத்து சித்து ஆனந்த அல்லது தயவுமயமான உண்மை கடவுளே ஆம். ஒன்றே கடவுள், அதுவே தான் என்பதை உள்ளபடி உணர வேண்டும். அருட்பெரும் ஜோதியாக எங்கும் என்றும் தன் முழு இயல்போடு விளங்கும் ஒன்றே கடவுள், அதுவே முழுமையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவில் வெளிப்பட்டு அனுபவிக்கப்படுவதாம். வானில் விளங்கும் ஒரு சூரியனே பலவாகிய நீர்நிலையிலோ நிலை கண்ணாடிகளிலோ விளங்குதல் போன்று ஞானாகாசத்தில் விளங்குகின்ற ஒன்றான அருட்பெரும் ஜோதியே ஒவ்வொருவரின் ஆன்மாவிலும் தனித்தனி பிரதிபலிப்பதாய் தோற்றி அனுபவம் வழங்குவதாம். தேகப்பற்றற்று அக ஆன்ம நிலையில் அருட்ஜோதி கண்டு நின்றால் இந்த ஒன்றான கடவுட்காட்சியே தானாய் எங்கும் பிரதிபலிப்பதாய் காணலாகும். இதுவே தன்னையன்றி அயலறியா அறிவு எனப்படும். இப்படி ஒரு கடவுள் உண்மையை கண்டடைந்து மறைக்கப்படாமல் மறக்கப்படாமல் அவ்வருள் ஒளி உணர்வு கெடாமல் எல்லாம் அதுவாய் உள்ளிருக்க அதனை காட்டிக் கொடுக்கவே அதன் ஐஞ்சக்தி சூழல்கள் பலவாய் விளங்கச் செய்து கொண்டுள்ளனவே அன்றி அவை மறைக்க உள்ளன அல்ல என அறியலாகும். அபக்குவத்தில் அறியாமையில்தான் ஐஞ்சக்திகளே அக உண்மையை மறைக்கும் ஐம்மலமாய்க் கண்டு மயங்க நேர்கின்றது. அருள் தெளிவுடன் மயங்காது நிற்றலே ஐம்மலங்களை அதாவது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயை வென்ற வல்லபம் என்றும் அதுவே தனித்த பூரண வல்லபம் என்றும் கூறுகின்றார். இதுவே மூன்றாம் நிலையாம். இப்படி எங்கும் தானாய் எல்லாம் தானாய் எதனாலும் மறைக்கப்படாது நிற்கும் ஒருவன் அந்நிலையே ஆனந்தம் என எண்ணி அதிலேயே மூழ்கி போய்விடாமல் அந்த அருட்ஜோதி நிலையிலே இருந்து கொண்டு ஜீவதயவோடு சூழ வரும் மக்கட்கு உயிர் விளக்க அறிவு விளக்க கருணைப்பணி செய்து கொண்டிருத்தல் வேண்டும்.
அதற்கென்றே நம்பதி நமக்கு தேவையான இடம் பொருள் ஏவல்களை வருவித்து கொடுத்து கொண்டே உள்ளார். ஆகையால் உள்ளத்தில் கருணை பெருகிக்கொண்டே இருக்க, இரக்க உணர்வை வளர்த்து கொண்டு நம்மை நாடி வரும் ஏழா மக்கட்கும் அவர்கள் உள் கடவுளே இருந்து நமக்கு அக அனுபவம் தர வந்ததாகக் கண்டு இயன்ற அளவு தயவு செய்தல் வேண்டும். உள்ளொளி நிலை பொருந்தாது, புறத்தே பிறர்க்கு உதவி செய்வதற்கென்று தேடி அலைய வேண்டியதில்லை. அறம் செய்தல் நல்லதே, அது செய்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பது சரியன்று. அந்த அறமாகிய தயவு செய்யும் விருப்பம் சதா இருந்து கொண்டே இருந்தால் உள்ளிருக்கும் அருஞ்சோதியின் இடையறா சிந்தனை இருந்து வேண்டும் போதெல்லாம் செயல்பட, அகமிருந்து உதவிக்கொண்டும் புறமிருந்து சூழ வந்து ஏற்று கருணை செய்து கொண்டும் இருக்கும். மேலும் நம் சுத்த நெறியில் அக அனுபவத்தில் வாழ்கின்றவன் வேகாத காலாதி கண்டுகொண்டு பொருளும் விளைய விளைவித்து கொண்டிருக்கும் தொழிலுடையவனாய் இருப்பான் என்பது இங்கு குறிக்கப்படுகின்றது. வேகாக்கால், போகாப்புணல், சாகாத்தலை என்பன உயிர் விளக்க மெய்யறிவு விளக்க செயல்களேயாம். கால் காற்று மூச்சுக்காற்றாகிய ஜீவன், இது ஆன்மாவினன்று வழங்கப்பட்டு புறத்திய வாழ்வில் விளங்குவது. சன்மார்க்கி புறத்தும் அகத்தும் இருந்து கொண்டு சூழ்நற்கு உதவுகின்றான். இதுபோல் போகாப்புணல் என்பதும் ஆன்மாவுக்கு விளக்கம் தரும் செயலாகவே உடலுடன் வாழும் மக்கட்கு சோறும் நீரும் வழங்கி வாழ உதவுதலாம். இதற்கு மேல் சாகாத்தலையாவது சாகா கல்வி அறிவே, பக்குவம் பார்த்து உரியோர்க்கு இவ்வுண்மை வழங்குதல் வேண்டும். இப்படி சாகா கல்வியையே குறிக்கோளாக கொண்டு அதனை கற்று உண்மையை கண்டு அதன்படி நின்று மறைவுறாது ஆறுயிர்கட்கு உயிர் விளக்கம் அறிவு விளக்கம் பெற உதவி கொண்டிருத்தல்தான் சுத்த சன்மார்க்க விதிமுறையும் மரபுமாம். ஆகவே உண்மை நெறி ஒழுக்கம் அகக்கடவுள் அருள் நிலையில் சத்விசாரத்தால் பொருந்தி இருந்து கொண்டு புறத்தே தயவு பணி புரிந்து வருதலே கடமையாகும். கடவுளும் தெய்வமும் ஒரு பரம்பொருளின் அகப்புற உண்மையை அனுபவப்படுத்த உள்ளனவாய் அறிகின்றோம். அருள் என்றும் ஜோதி என்றும் இரண்டுபடா ஒரு பொருளே அகம் புறம் எங்கும் பூர்ணமாய் நிரம்பி இருந்து வாழ்விக்கின்றதால் இவ்வுண்மைக்குத்தக உள்மையை கடவுள் கடமை என்பதனை அருள்ஜோதி அல்லது தயவு வாழ்வாக கொண்டு வாழ்வதே பொருத்தமானதாம். அருள் உண்மை அறியாதோர், புலனறி வாழ்வில் திளைத்துள்ளோர் கடவுளையும் கடமையையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாவர். இவர்கள் ஏதோ மனக்கற்பனையில் சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு பொருத்தமான செயல்முறையையே தம் கடமை எனக் கொண்டு பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஜீவதயா ஒழுக்கத்தோடு இருந்து கொண்டு சத்விசாரம் செய்து ஆன்மாவை உணர்ந்து அதனையே கடமாக கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். பின்னர் உள்ளிருக்கும் ஒன்றான பேரருளையும் புறம் சூழ்ந்த இம் பிளஸ் ஐ வண்ண ஜோதி உலகையும் இணைத்து கொண்டு வாழ்தலே கடமையாகும். இதுவே தயவாக உள்ளிருந்து ஊ உடன் விரிந்து வாழும் அக அனக நெறியே எல்லோர்க்கும் கடமை ஆம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.